ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஊதி ஊதி இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தப்பு பண்ணாங்க, போலீஸ் பிடிச்சிச்சு, கேஸ் போட்டாங்க, ஜெயிலுக்கு போடுறாங்க, அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் வீட்டுக்கு இதை ப்ரோ அப்படி ப்ரோ இப்படி ப்ரோ இது ப்ரோ அது ப்ரோ இந்த நியூஸ் பேப்பர் இருந்து தினம் நியூஸ் வந்துட்டு தான் இது எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுட்டு தாங்கிறாங்க. என்ன பண்ணலாம், இது ஒரு தமிழ் கேமிங்க்கு அசிங்கம்னு சொல்லலாம். இப்போ இதனால் வந்து எனக்கு மட்டுமே வந்து 100 calls மேலாம் வந்திருக்கும் சொந்தக்காரங்க சைட்லேருந்து. ஏன்னா சேலம் வேறு சொல்கிறாங்க, சேலம் மதன் பப்ஜி. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க சைடு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து பப்ஜி ஆடுறேன், சேனல் வச்சுருக்கேன். மதன் தான் தெரியும், மேடின்லாம் தெரியாது. ஏன்னா என் நேம் மதன் தான், மதன் குமார் தான், ஓகேவா. சேலம்னு சொல்லி இந்த மாதிரி இது எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் வந்து என்னென்னு நினச்சிக்கிட்டு எனக்கு நிறையா கால் வந்துருச்சு, நீதானா நீதானா என்னடா பண்ண அதை பண்ண இதை பண்ண. அப்புறம் உங்களுக்கெல்லாம் வந்து மதன்கிற ஒருத்தர் ஒரு யூடியூபரை வந்து நீங்கள் வந்து இப்போ தான் தெரியும், 1 lakh, 2 lakh, 3 lakh சப்ஸ்கிரைபர். எனக்கு அவர் 40,000 சப்ஸ்கிரைபரில் இருக்கும்போதுலேருந்து தெரியும், ஓகேவா. அதாவது ஹிந்தி ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹிந்தியில் பேசி ஸ்ட்ரீம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனை என்னென்ன வந்துச்சு என்னென்ன நடந்துச்சு எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக சும்மா அந்த பாம் பாம் பேன் நாங்கள் கெத்து ஆடிக்காரு அது இதுங்கும் போது தான் நீங்களாம் இருக்கீங்க, நாங்களாம் அப்போலேருந்தே இருக்கிறோம், சரிங்களா. 100 watching 200 watching அவருக்கு இருந்தப்பிலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் அப்பா அவர் வந்து டொனேட் அந்த ஹெல்பிங் செயின் வந்து போட்டு வீடியோ போட்டு இந்த மாதிரி லைவில் வந்து டொனேஷன் கேட்டப்பலாம் நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கூட நான் ஒரு 1000 rupees, அதாவது நான் அப்போ நான் வந்து ஒரு சேனல் வந்து 10,000 subscriber வச்சு நான் ஒரு சின்ன யூடியூபராக இருக்கும்போதுலேருந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை ஒன்றும் சொல்லணும்னு பெரிய விஷயம் இல்லை. என்ன அசிங்க அசிங்கமாக திட்டிருக்காரு, பொட்டை தெல்லவாரி அந்தந்த அம்மா பற்றி திட்டுறது அந்த மாதிரி திட்டுறது எல்லாம் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. அப்படி பேசிட்டு நீ வந்து 10,000 கொடுத்தா அதை என்ன இது பண்ணுற மாதிரியா ப்ரோ, எப்படி சொல், காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு அது வந்து இது மாதிரி ஆயிடாது ப்ரோ, புரியுதுங்களா.